இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்டில் சாப்டர் 1ல் ரிலேஷன் அண்ட் ஃபண்டு ஃபங்க்ஷன்ஸில் எக்ஸைஸ் 1.1ல் ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி ரெண்டு ஃபார்முலா தெரிஞ்சுக்கலாம். என்ன ஃபார்முலா சார் அப்படின்னா, ஏ கிராஸ் பி அப்படின்னா என்னது, ஏ கிராஸ் பி கிராஸ் சி அப்படின்னா என்னது, அதாவது ஏ கிராஸ் பி என்ன சார்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்டு பின்னு அர்த்தம். இதில் ஏபிங்கிறது என்ன சார்னா செட்டு, ஏங்கிறது ஒரு செட்டு, பிங்கிறது ஒரு செட்டு, ஓகேங்களா. இப்போ இதனோட ஆன்சர்ஸ் எப்படி வரும் அப்படின்னா ஆர்டர்ட் பேர்டில் வரும். ஆர்டர்ட் பேர்னா என்னதுன்னா ப்ராக்கெட்டுக்குள்ளார ரெண்டு நம்பர் போட்டு கமா போட்டு எழுதினீங்க அப்படின்னா அது ஆர்டர் பேர், ஓகேங்களா. இப்போ இதில் இருக்க ஃபஸ்ட்டு எலமெண்ட்டு ஃபஸ்ட்டு செட்லேருந்து வரும், செகண்ட் எலமெண்ட்டு செகண்ட் செட்லேருந்து வரும், ஓகேங்களா. சரி, இதில் இன்னொரு பேர் சொல்லுவாங்க ஆர்டர் பேர்ஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி அப்படிம்பாங்க. ஆர்டர் பேர்ஸ் என்ன சார்னா நீங்கள் இதோட ஆன்சர்ஸ் வந்து ஆர்டர் பேராக எழுதுறதுனால ஏ ஆர்டர் பேர்ஸ் ஆஃப் ஏ கிராஸ் பின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று கிராஸ் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. இது ஏன் சார் கிராஸ் ப்ராடக்ட்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க கிராஸ் போட்டு நீங்கள் எழுதுறதுனால கிராஸ் ப்ராடக்ட்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. சரி, அடுத்தது சப்போஸ் மூணு செட்டு இருக்குது, அதுக்கு நீங்கள் கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா அது எப்படி எழுதுறதுனா, மூணு செட்டுனா ஒரு செட்டு ஏ, இன்னொரு செட்டு பி, மூணாவது செட்டு சி அப்படின்னா இதில் இருக்க எலமெண்ட் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்டு ஏங்கிறது ஃபஸ்ட்டு செட்லேருந்து வரும், செகண்ட் கோஆர்டினேட் பிங்கிறது செகண்ட் செட்லேருந்து வரும், தேர்டு கோஆர்டினேட் சிங்கிறது தேர்டு செட்லேருந்து வரும். இதனோட இன்னொரு பேர் என்ன சார்னா ஆர்டர் ட்ரிப்ளட்ஸ்னு சொல்லுவாங்க. ஆர்டர் ட்ரிப்ளட்ஸ் ட்ரிப்ளட்ஸ்னா என்ன சார்னா மூணு செட்டு சொல்கிறாங்க, மூணுங்கிறது ட்ரிப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. அதான் ஆர்டர் ட்ரிப்ளட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. சரி, இப்போ எக்ஸைஸ் 1.1ல் இருக்கிற கொஸ்டினை பார்ப்போம். எக்ஸைஸ் 1.1ல் ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருவாங்க, ஃபைண்ட் ஏ கிராஸ் பி கமா ஏ கிராஸ் ஏ அண்டு பி கிராஸ் ஏ. அதாவது ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும், இன்னொன்று ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறமேட்டு பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு சம்னு இதில் மூணு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்ப்போம். இப்போ ஏங்கிறது என்ன கொடுத்துருவாங்க, ரெண்டு கமா மைனஸ் ரெண்டு கமா மூணு, அண்டு பிங்கிறது என்ன கொடுத்துருவாங்க ஒன்று கமா மைனஸ் நாலு. இப்போ அதை எழுதிட்டோம். இதில் மூணு பாட்டு கேட்டிருக்காங்க. ஒரு பாட்டு என்னது, ஏ கிராஸ் பி. இப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு செட்டு என்ன இருக்குங்க, ஏ, அதை ஏங்கிறோட செட்டை அப்படி எழுதிக்குங்க. அடுத்தது பிங்கிற என்ன சார்னா பியோட செட்டை இங்கே எழுதிக்குங்க. எழுதி முடித்த பிறகு இதோடய ஆன்சர் எப்படி எழுதுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ரெண்டுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஏங்கிற செட்டில் இருக்க ரெண்டுங்கிற எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பியிலேருந்து இருக்கிற ரெண்டு எலமெண்ட்டையும் பக்கத்தில் பக்கத்தில் எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு ரெண்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு கமா ஒன்று, அதான் ஃபஸ்ட்டு ஆர்டர் பேர். அடுத்தது ரெண்டு கமா மைனஸ் நாலு, செகண்ட் ஆர்டர் பேர் முடிஞ்சாச்சு. இப்போ ரெண்டுங்கிறத இதுக்கும் எழுதியாச்சு, இதுக்கு எழுதியாச்சு. அடுத்தது என்ன பண்ணுறோம், மைனஸ் ரெண்டுன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ மைனஸ் ரெண்டுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மைனஸ் ரெண்டு கமா ஒன்று, அடுத்தது மைனஸ் ரெண்டு கமா மைனஸ் நாலு, ஓகேங்களா. அடுத்தது மூணுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மூணு கமா ஒன்று, மூணு கமா மைனஸ் நாலு, ஓகேங்களா. இப்போ இதில் மொத்தம் எத்தனை ஆர்டர் பேர்டு இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த செட்டை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒன்று ரெண்டு மூணு. இப்போ ஏழு எத்தனை எலமெண்ட் இருக்குது, மூணு எலமெண்ட்டில் இருக்குது. ஏழு எத்தனை எலமெண்ட் இருக்குது, மூணு எலமெண்ட் இருக்குது. பியில் எத்தனை எலமெண்ட் இருக்குது, நாலு எலமெண்ட் இருக்குது. இது ரெண்டே பியில் எத்தனை எலமெண்ட் இருக்குது, ரெண்டு எலமெண்ட் இருக்குது. இப்போ இது ரெண்டே பேருக்குங்க மூவி ரெண்டு ஆறு. இப்போ இதில் ஆறு ஆர்டர் பேர்டு இருக்கணும், ஓகேங்களா. இன்னொருத்தோட சொல்கிற பாருங்கள், ஏ கிராஸ் பி எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஏயோட செட் எழுதிக்கிறீங்க, அடுத்தது பியோட செட் எழுதிக்கிறீங்க. இதோடய ஆன்சர்ஸ் எப்படி எழுதணும், ஆர்டர் பேரில் எழுதணும். ஃபஸ்ட்டு ரெண்டுன்னு எழுதிக்கிட்டிங்க அப்படின்னா பியில் இருக்க எல்லா எலமெண்ட்டும் சேர்த்து எழுதிக்கணும். அப்போ ரெண்டு கமா ஒன்று ஃபஸ்ட்டு பேர், அடுத்தது ரெண்டு கமா மைனஸ் நாலு செகண்ட் பேர், அடுத்தது மைனஸ் ரெண்டு கமா ஒன்று தேர்டு, அடுத்தது மைனஸ் ரெண்டு கமா மைனஸ் நாலு ஃபோர்த்து, அடுத்தது த்ரீ கமா ஒன்று ஃபிஃப்த்து, அது த்ரீ கமா மைனஸ் ஃபோர் சிக்ஸ்த்து. அப்போ ஆறால் பேர் கண்டுபிடிச்சாச்சு, அதான் ஏ கிராஸ் பி, ஓகேங்களா. அடுத்தது செகண்ட் பார்ட் என்ன கேட்டிருக்கிறாங்க, ஏ கிராஸ் ஏன்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ ஏ கிராஸ் ஏ நம்ம கண்டுபிடிக்கணும், அதுக்காக கொஸ்டின் மார்க் போட்டுருக்குறோம். ஃபஸ்ட்டு ஏயோட வேலையை எழுதிக்கிறீங்க, திருப்பி ஏயோட வேலையை எழுதிக்கிறோம். ஏன்னா ரெண்டு செட்டுமே என்ன இருக்குது, ஏ தான் இருக்குது. அப்போ ஏ திருப்பி ஏ. இப்போ இதில் எத்தனை எலமெண்ட், இதில் எத்தனை பேர் வரும் அப்படிங்கிறத நம்ம இப்போ சொன்னேன், ஃபஸ்ட்டு சப்டிவிஷனை சொன்னேன். அதே மாதிரி இங்கிலே சொல்லலாமா, ஒன்று ரெண்டு மூணு, அதே மாதிரி இங்கேன்னு இருக்குது ஒன்று ரெண்டு மூணு. இப்போ மூணு ஒம்பது, அப்போ ஒம்பது பேர் வந்து இதோடய ஆன்சராக இருக்கும், ஓகேங்களா. இப்போ பாருங்கள் எப்படி எழுதுறது, ஏழில் ரெண்டுங்கிற எலமெண்ட் எடுத்துகிட்டோம் அப்படின்னா அடுத்த செட்டில் இருக்க எல்லா எலமெண்ட்டோட கம்பேன் பண்ணி எழுதணும். அப்போ ரெண்டு கமா ரெண்டு, அடுத்தது
ரெண்டு கமா மைனஸ் ரெண்டு, அடுத்தது ரெண்டு கமா மூணு, ஓகேங்களா. அடுத்தது மைனஸ் ரெண்டுன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது மூணு பேரையும் மூணு எலமெண்ட்டை சேர்த்து எழுதணும். அப்போ மைனஸ் ரெண்டு கமா ரெண்டு, மைனஸ் ரெண்டு கமா மைனஸ் ரெண்டு, மைனஸ் ரெண்டு கமா மூணு, ஓகேங்களா. அடுத்தது மூணுங்கிற எலமெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மூணு கமா ரெண்டு, மூணு கமா மைனஸ் ரெண்டு, மூணு கமா மூணு, அவ்வளோதான் ஆன்சர். புரியுதுங்களா? சப்டிவிஷன், மூணாவது சப்டிவிஷன் என்ன சார் அப்படின்னா பி கிராஸ் ஏ இவ்வளோ கொஸ்டின்ஸ் கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு செட்டு இங்கே என்ன இருக்குது, பீன் இருக்கு. அப்போ பியோட எலமெண்ட் எழுதிங்க. பிங்கிற செட் என்னது, ஒன்று கமா மைனஸ் ரெண்டு நாலு. ஏங்கிற செட் என்னது, ரெண்டு கமா மைனஸ் ரெண்டு கமா மூணு, ஓகேங்களா. இப்போ பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு ஒன்றுங்கிற எலமெண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் இருக்க எல்லா எலமெண்ட்டோட சேர்த்து எழுதணும். அப்போ ஒன்று கமா ரெண்டு, அடுத்து ஒன்று கமா மைனஸ் ரெண்டு, ஒன்று கமா மூணு, முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்தது மைனஸ் நாலுங்கிற எலமெண்ட் எழுதுறோம்னா மைனஸ் நாலு கமா ரெண்டு, மைனஸ் நாலு கமா மைனஸ் ரெண்டு, மைனஸ் நாலு கமா மூணு எழுதியாச்சு. இப்போ கரெக்டாக எல்லா எலமெண்ட்டுமே எழுதிட்டோமா, எல்லா பேருமே எழுதிட்டோமா அப்படி செக் பண்ணுறது எதுவும் சொல்லியிருக்கிறேன். இதில் இருக்க எத்தனை எலமெண்ட்டு இருக்குதுன்னு பாருங்கள். என்னது இருக்குது, இதில் ரெண்டு இருக்குது, இதில் எத்தனை இருக்குது, மூணு இருக்குது. இப்போ மூணே ரெண்டு பெருக்குங்க, மூவி ரெண்டு ஆறு. அப்போ ஆறு பேர் நீங்கள் கரெக்டாக எழுதிருக்கீங்க பாருங்கள். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு, ஆறு பேர் எழுதிருக்கீங்க, முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? இப்போ இதே மாதிரி தான் அடுத்த ரெண்டு சப்டிவிஷனுமே, ஓகேங்களா. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருவாங்க பாருங்கள், ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு பி கமா கியூ. அதாவது ஏங்கிற செட்டும் பி கமா கியூ தான், பிங்கிற செட்டும் பி கமா கியூ தான், ஓகேங்களா. இப்போ இந்த ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு பி கமா கியூக்கு நம்ம மூணு சப்டிவிஷனுக்கும் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிங்க. இப்போ ஏ கிராஸ் பினா ஏட விலையானது பி கமா கியூ, பியோட விலையானது பி கமா கியூ. அப்போ ஏ கிராஸ் பி என்ன ஆகும் அப்படின்னா ஏல இருக்க ஃபஸ்ட் எலமெண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா பியில் இருக்க ரெண்டு எலமெண்ட்டு சேர்த்து எழுதணும். அப்போ பி கமா பி ஃபஸ்ட்டு, அடுத்தது பி கமா கியூ செகண்டு, அடுத்தது கியூ கமா பி, அதுக்கடுத்தது கியூ கமா கியூ, ஓகேங்களா. இது ஏ கிராஸ் பி. அடுத்தது செகண்ட் சப்டிஷன் என்ன கொடுத்துருந்தாங்க, ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா. அப்போ ஏ கிராஸ் ஏனா ஃபஸ்ட்டு செட்டு ஏ எழுதியாச்சு, செகண்ட் செட்டு இங்கே என்ன இருக்குது ஏ, அதுவும் எழுதியாச்சு, ஓகேங்களா. அப்போ ஏ கிராஸ் ஏனா ஃபஸ்ட் எலமெண்ட் என்ன இருக்குது, இங்கே பின் இருக்குது. அப்போ பி கமா பி, அடுத்தது பி கமா கியூ, அடுத்தது கியூ கமா பி, கியூ கமா கியூ, ஏ கிராஸ் ஏ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பி கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏனா ஃபஸ்ட்டு செட்டு இங்கே என்ன இருக்குது, பின் இருக்குது. அப்போ பியோட எலமெண்ட் எழுதிங்க, பியோட செட்டு, அடுத்தது ஏவோட செட்டு. இதே மாதிரி பி கமா பி, அடுத்தது பி கமா கியூ, கியூ கமா பி, கியூ கமா கியூ, வேல்யூ கண்டுபிடிச்சி எழுதுறீங்க, ஓகேங்களா. இது இவ்வளோ தான் செகண்டு சப்டிவிஷன். புரியுதுங்களா? இது ஒரே ஒரு செட்டு, ரெண்டுத்துக்குமே ஈக்குவலாக இருக்கிறதுனால எல்லாத்தோடைய ஆன்சரும் சேமாக தான் இருக்கும், ஓகேங்களா. அடுத்தது மூணாவது சப்டிவிஷன் பாருங்கள். இங்கே ஏங்கிறது எம் கமா என்னு கொடுத்துருவாங்க, பிங்கிறது இப்படி கொடுத்துருவாங்க. இது என்ன சார் அப்படின்னா எம்டி செட்டு. நீங்கள் நைன்த்து ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. இதுக்கு பேர் என்னது, எம்டி செட். அதாவது பிங்கிற செட்டில் எந்த எலமெண்ட்டுமே இல்லைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்போ ஏதாச்சும் ஏபி ஏதாச்சும் ஒரு செட்டு எம்டி செட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கும்போது அவரோட ஆன்சர் என்ன சார்னா அதுவும் எம்டி செட்டாக தான் இருக்கும். இது ஒரு நோட்டு, இது ஒரு நோட்டு. அதாவது ஏபி இந்த ரெண்டு செட்டில் ஏதாச்சும் ஒரு செட்டு எம்டி செட்டாக இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் ஏ கிராஸ் பியோட வேல்யூ கண்டுபிடிக்கும் போது ஆன்சர் ஆகும் எம்டியாக தான் இருக்கும். அதுதான் எழுதியிருக்கோம். ஏ கிராஸ் பியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு செட்டு என்ன இருக்குது, ஏ எம் கமா என் எழுதியாச்சு. செகண்ட் செட்டு என்ன இருக்குது, பி, அதோடய வேல்யூ எம்டி செட்டு. இப்போ பிங்கிறது எம்டி செட்டாக இருக்கிறதுனால ஏ கிராஸ் பி வியோட வேல்யூ என்னது, எம்டி செட்டு தான். அடுத்தது பி கிராஸ் ஏ கண்டுபிடிச்சி பார்ப்போம். பி கிராஸ் ஏங்கிறது என்ன கொடுத்துருவாங்க, ஃபஸ்ட்டு பிங்கிறது எம்டி செட்டு, ஏங்கிறது எம் கமா என்னு, அதில் பிங்கிறது எம்டி செட்டு. அப்போ பி கிராஸ் ஏயோட வேல்யூ என்ன இருக்கும், அதுவும் எம்டி செட்டாக தான் இருக்கும், ஓகேங்களா. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் என்னதுன்னா ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கிறீங்க. ஏ ஏ ஃபஸ்ட்டு செட்டுனா இருக்குது ஏங்கிற செட்டு, ஏங்கிற செட்டு என்னது எம் கமா என்னு, அடுத்தது திருப்பி ஏங்கிற செட்டு எம் கமா என்னு. ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கிறீங்க, எப்படி கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு ஏங்கிற செட்டில் ஃபஸ்ட் எலமெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பியில் அடுத்த அதுக்கடுத்த செட்டில் இருக்கிற ரெண்டு எலமெண்ட்டையுமே கம்பைன் பண்ணி எழுதணும். அப்போ எம்மு கமா எம்மு ஒரு பேர் எழுதியாச்சு, அடுத்து எம்மு கமா என்னு ரெண்டாவது பேர் எழுதியாச்சு, என்னு கமா எம்மு ஒரு பேர், என்னு கமா என்னு இன்னொரு பேர், அவ்வளோதான் ஆன்சர். புரியுதுங்களா? இது ஈஸி தான். நீங்கள் என்ன பண்ணும், கொடுத்துருக்க சம பார்த்துட்டு அதில் என்னென்ன நம்பர் இருக்கோ அதை கரெக்டாக பார்த்து எழுதுறது தான். பார்த்து தான் எழுதுறீங்க, தனியாக நீங்கள் ஃபார்மலாக எழுத போடுறது ஃபார்மலாக கிடையாது. புரியுதுங்களா? எப்படி எழுதணும் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஃபஸ்ட்டு எலமெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதில் இருக்க ஃபஸ்ட் எலமெண்ட்டு, அடுத்தது ஃபஸ்ட் எலமெண்ட் தான் செகண்டு, அடுத்தது செகண்ட் எலமெண்ட் இருந்தால் செகண்ட் எலமெண்ட்டோட ஃபஸ்ட்டு,
செகண்ட் நம்பரோட செகண்டு கமெண்ட் பண்ணி கம்மா போட்டு எழுதிட்டீங்க அப்படின்னா செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதிட்டீங்க அப்படின்னா ஆன்சர் முடிஞ்சிச்சு. புரியுதுங்களா?